இப்போ நம்ம 6th மாடல் வரைக்கும் வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காட்டன் ஃபைபர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போனதில் என்ன பார்த்தோன்னா, காட்டனோட கெமிக்கல் காம்பௌண்ட்ஸ் என்ன பார்த்தோம், அது செல்லுலோஸ் வந்து மேஜராக இருக்குது, அது கிட்டத்தட்ட 80-90% இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதோட மாய்ச்சர் அப்சார்பன்ஸ், ஈரப்பதம் புரியும் தன்மை வந்து 8% வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீனு பெக்டீன் ப்ரோட்டீன் அண்ட் ஹெமிசெல்லுலோஸ் பெக்டீன் சம்திங் மற்றெல்லாம் பார்த்தோம். அது போக டைப்ஸ் ஆஃப் காட்டன் பார்த்தோம். அதில் சொன்னேன் சி ஈஸ்லாண்ட் காட்டன் தான் வேர்ல்டே ரொம்ப தரமான பருத்தி, ஏன்னா அதோடய ஃபைபர் லென்த் வந்து அதிகம், கிட்டத்தட்ட 2 inches அதோட அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் எகிப்தியன் காட்டன், அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கன் காட்டன், அதுக்கப்புறம் இந்தியன் காட்டன் சொல்லி பார்த்தோம். வேர்ல்டே மட்டமான பருத்தினா நம்ம என்னென்னு பார்த்தோன்னா சைனா காட்டன் தான் வேர்ல்டே ரொம்ப 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 மட்டமான காட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதோடய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ். ஸோ நுண்ணோக்கிகளையே பார்க்கும்போது எப்படி நம்ம ஏற்கனவே போன டைம் பார்த்தோம், அது கொலாப்ஸ்டாக இருக்கும், அதுபோல் ஸ்பைரல் ட்விஸ்டடாக இருக்கணும். ட்விஸ்டட்னு என்ன சொன்னேன், துணி அலசின பிறகு தண்ணியை பிழிவோம் பார்த்தீங்களா, அது அந்த முறுக்கமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த முறுக்கம் தான் நம்ம ட்விஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் லென்த் ஆஃப் ஃபைபர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 1.5 inches வரைக்கும், 1.75 inches அதுக்கு மேலேயும் இருக்கும், பட் அதுக்கு மேலே இருந்து பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் அப்போ ஈஸி. பட் இந்த 1.5 inches விட கம்மியாக இருந்தால் அந்த ஃபைபர் வந்து நம்ம ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணோன்னே என்ன ஆகுனா ரொம்ப பிரேக் ஆகிட்டே இருக்கும், ஸ்பின்னிங் போய் வீவிங் போயிட்டு டையிங் வரும்போது டையிங்குமே ஒரு யூனிஃபார்மாக நடக்காது. ஒரு இடத்துல பார்த்தா டை அதிகமாக உறிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல பார்த்தா டையே உறிஞ்சிருக்காது, அப்படியே பார்த்தா தட்டை 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 தட்டையாக இருக்கும், கன்ட்ராவியாக இருக்கும். ஸோ ஃபைபர் லென்த் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே, நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ டயமண்ட்னா 0.0005 inches டு 0.0009 inches. கலரு எல்லோ ஈசஸ் அதே மாதிரி எல்லாருமே தெரியும். லக்சர், லக்சர்னால் என்னென்னா ஒளிர்வுத்தன்மை, அந்தளவுக்கு காட்டன் ஒன்று சில்க் மாதிரி பளபளலாம் இருக்காது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ரென்த்துங்கிறது சிங்கிள் ஃபைபர் 2-5 grams per denier. ஆக்சுவலாக டீனியருங்கிறது என்னென்னா, நம்ம டெக்ஸ்டைலில் ஃபைபரை குறிக்கிற ஒரு அழகு. இப்போ நம்ம பால்லாம் இப்போ பால் வாங்கினா இப்போ 5 liter கொடுங்க கேட்போம், இப்போ தக்காளி உருளைக்கிழங்குனா 5 kilo கொடுங்க, 8 kilo கொடுங்க, அந்த மாதிரி கேட்போம். ஆனால் ஃபைபருங்கிறது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி டெக்ஸு டீனியன்னு சொல்லி ரெண்டு இருக்குது, டைரக்ட் கவுண்ட் சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். அது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் 3rd year தட் மீன் 5th semester நீங்கள் அது செஞ்சு படிப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதோடய எலாஸ்டிசிட்டி எப்படின்னா லோயர் தான், ஆனால் காட்டன்லாம் ரொம்பலாம் இந்த மாதிரி உள்ளு மாதிரி நம்ம நீட்டு செஞ்சுட்டுலாம் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதோடய எலாஸ்டிசிட்டி வந்து நீள் மீச்சித்தன்மை சொல்லுவாங்க தமிழில், அது வந்து கம்மி தான், ஓகேங்களா? ஸோ கண்டக்டிவிட்டி ஹீட்டு, ஹீட்டை கடத்துனா ஓகே, மற்றபடி ரொம்பலாம் கடத்தாது பரவாயில்லாமல். மாய்ச்சரிக்கு என்னது, ஈரப்பதம் பூர்த்தி தன்மை வந்து 6-8% தான். கேப்பிலரிட்டி அண்ட் போகிற பெனட்ரபிலிட்டினா ஹேஸ் போத்து. ஸோ கேப்பிலரிட்டினா ஒன்றுமே கிடையாதுப்பா, அதாவது இப்போ நம்ம திரியெலாம் அது அப்படி தான். ஸோ கேப்பிலரிட்டினா என்னென்னா உறிஞ்சி தன்மை, இப்போ நம்ம தண்ணியில் முக்குறோம்னா மேல் பக்கம் மட்டும் ஈரமாக இருக்கும், மேலே ஈரமாயிரும், பட் அது உள்ளுக்குள்ளே போகணும், ஓகேங்களா? ஸோ உள்ளுக்குள்ளே போய் கடைசி சென்டர் பாயிண்ட் வரைக்கும் போதா அப்படின்னு தான் கேப்பிலரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது ஓகே, அது இருக்குது. ஸ்பெசிஃபிக் கிரேவிட்டி வந்து புவியீர்ப்பு தன்மை எவ்வளோ இருக்குன்னா 1.50-1.58. ஸோ அடுத்து வந்து இதோடய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எஃபெக்டாக லைட், லைட்னால சூரிய ஒளினால ஆமாம் வீக் ஆயிரும். நம்ம ட்ரெஸ்ஸு டெய்லி துவச்சி 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 சூரிய ஒளியில் போட்டுட்டு தான் என்னாகும், சட்டுன்னு கலர் போய் இதாகிரும். மைக்ரோ ஆர்கானிசம்னால இதாக இருக்குமா, ஆமாம், ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியனால உடனே கண்டிப்பாக துணி வந்து பாதிக்கப்படும். ஆசிட்னால ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னேன், வெஜிடபிள் ஃபைபர்னால் ஆசிட்டால் அழிஞ்சிரும், ஆசிட் வந்து வெஜிடபிள் ஃபைபரை கரைச்சிரும், ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னதான், ஆல்கலினா அனிமல் ஃபைபர் அழிஞ்சிரும், ஓகேங்களா? ஆல்கலினா அனிமல் ஃபைபர்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிரும், அழிஞ்சிரும். ஆசிட்னா வெஜிடபிள் ஃபைபர்ஸ் அழிஞ்சிரும், அதாவது டெஸ்ட்ராய் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்கான ஆசிட்டாக இருந்தால் என்ன ஆகும், காட்டன் வந்து கரைஞ்சி போயிடும். ஆல்கலிஸ்னால் அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு லிட்டிலாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ப்ளீச்சிங் ஏஜென்ட், ரொம்ப ப்ளீச்சிங் ஏஜென்ட் போட்டாலும் இதாக, இப்போ நம்ம வீட்லேயே பாருங்கள், காட்டன் ட்ரெஸ்லாம் ரொம்ப காரப்பொடி போட்டு துவைச்சோம்னா
ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா காரப்பொடி வாங்கி நம்ம வீட்டில் அலசுவாங்க. அப்படிம்போது ட்ரெஸ்ஸு வந்து சீக்கிரமாக போய் சீக்கிரமாக கிழிஞ்சி மாதிரி ஆயிரும். ஸோ டை ஸ்டாஃப் டை என்னென்ன டையில் ரொம்ப டை இருக்குப்பா, அதையும் நீங்கள் அடுத்த செமஸ்டரில் வந்து படிப்பீங்க, ஐ மீன் அடுத்த இயரில் ஃபிஃப்த்து செமஸ்டரில் படிப்பீங்க ஓகேங்களா. டேரக்ட் சல்ஃபர் வேடையெல்லாம் இருக்கும். ஸோ காட்டனோட யூசஸ் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நார்மல் டே டு டே லைஃப்பில் எல்லாருமே இன்றைக்கி வந்து காட்டன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக அதோடய சாஃப்ட்னஸ்ஸு வாட்டர் அப்சார்பன்ஸி இருக்கிறதுனால நம்ம ஒரு முக்கியமாக சில்ட்ரன்ஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாமே அல்மோஸ்ட் காட்டன் தான், சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுற காட்டன் எல்லாமே அல்மோஸ்ட் காட்டன் தான். அது போக நம்மளுடைய ட்ரெஸ்ஸு தவிர்த்து பார்த்தோன்னா நம்ம பெட்டு பெட்டுக்குள்ள இருக்க பஞ்சு நம்ம விரிப்பு அதெல்லாம் தலகாணி அதெல்லாம் தலகாணி உரை தலகாணி தலகாணிக்குள்ள இருக்கிற பஞ்சு எல்லாமே காட்டன் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அது போக மெடிக்கலில் ரொம்ப யூஸ் ஆகும், மெடிக்கலில் பேண்டேஜ் கிளாத்து மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸுங்கிறது பெரிய இப்போ மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பிஎஸ் இது பிடெக் மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லி ஒரு படிப்பே இருக்குது. இன்றைக்கி மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப 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 அட்வான்ஸாக போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் ஏகப்பட்டது இருக்குது, நம்ம ஒன்றுன்னு பட்டியலாம் சொல்ல முடியாது. அது போக மற்றதுன்னா எம்ப்ராய்டரி நம்ம திரி நம்ம இவன் நம்மளே வீட்டில் ஒன்றே ரத்தம் வந்துச்சுன்னா எங்கே காட்டன் எடு காட்டனுன்னு சொல்லி வைப்போம். ஸோ காட்டனோட பயன்பாடுங்கிறது இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு இன்றிமையாக தான் ஒன்றா போச்சு ஓகேங்களா.